கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தி மெண்டர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:24 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் மனுக்குலங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மனிதனையும் மனுஷியையும் தம்முடைய சாயலாக உருவாக்கினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உலகம் சொல்லும், மனுஷன் குரங்கிலிருந்து உருவானான் என்று சொல்லும். அப்படி அல்ல, மனுக்குலத்தை ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கினார், உருவாக்கினார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். அது மாத்திரமல்ல, அவரே இந்த உலகத்திலே வானங்களை விரித்து பூமியை பரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொன்னாரோ அதையெல்லாம் உண்டாயிற்று என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் வார்த்தையை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் நமக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து, ஏன் நம்முடைய பெற்றோரை காட்டிலும் நமக்கு நல்ல கல்வியை கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறவர். அவர் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் பரப்பினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று நாம் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடப்போம். அவருடைய படைப்புகளை கண்டு நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் இந்த வார்த்தையின்படியும், பூமியின் மேல் பயிர்களை முளைப்பிக்கிற தேவனை துதியுங்கள் என்ற வார்த்தையின்படியும், பரிசுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி நமக்கு என்று கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் நம்மை வழிநடத்தின பாதைக்காக நாம் ஆண்டவரை அதிகமாய் துதிப்போம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர்கல்விக்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததிகளையும் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் வானத்திலே நட்சத்திரங்களையும் ஆண்டவரே பூமியையும் நீர் பரப்பினவர் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அனிதின வாழ்க்கையிலே உடைய படைப்பின் அதிசயங்களை குறித்து தியானிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.